இச்சு பிடிச்சி மழை இப்படி நம்ம நஷ்டம் வந்து பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு. என்ன கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பற்றி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அது பாய்ஸில் ஒருத்தருக்கு கேர்ள்ஸில் ஒருத்தருக்கு வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து கேர்ள்ஸ் சைடுக்கு பாய்ஸ் சைடு டிசைட் பண்ணிட்டாங்க, அருண் பிரசாத்துக்கு வந்து போயிடுச்சு. ஸோ கேர்ள்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இதனால் டிசிஷன் எடுக்க முடியல. ஃபர்ஸ்டே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே உட்காந்து பேசும்போது வந்து சரி சௌந்தர்யா கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் உட்கார வைக்கும் போது அங்கே கேப்டனாக இருக்கிற தர்ஷிகா வந்து இந்த மாதிரி அங்கே உட்காந்துட்டு வந்து கேட்குறாங்க எல்லார்ட்டையும், சௌந்தர்யா கொடுக்க போகிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அன்ஷிதா வந்து ஒத்துக்கலை, ஏன் அவளுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு கொடுங்க, நானும் கேட்டேன்தானே, நீங்கள் வந்து எல்லாமே வந்து வெளியே தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிறீங்க, எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஏதோ ஒரு சண்டை வந்து போச்சு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா, தர்ஷிகா வந்து முடிவு எடுக்க முடியாமல் வந்து பிக் பாஸ் கிட்டே வந்து, பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க, ஸோ அதனால் என்னால் என்ன டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. அப்போனா அவங்க யாருக்குமே நாமினேஷன் பாஸ் கிடையாது, ஒன்லி நாமினேஷன் பாஸ் வந்து அருண்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்றாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, அந்த ஒரு டிசிஷன் அங்கே உள்ளே எடுத்தாச்சு, ஸோ அவள் வந்து அங்கே வந்த உடனே அந்த டிசிஷனை மாற்றினால தான் வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக நின்னேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கும் கிடைக்காமல் போகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லினா அவளுக்கும் தெரியாது தானடி, அவளும் வந்து மேபி வந்து அது யாருக்கும் போகாதுன்னு தெரிஞ்சுதான் அவளும் கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் அந்த கான்வர்சேஷனில் வந்து இருந்தது. ஸோ இந்த கான்வர்சேஷனை எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல, சம்மந்தமே இல்லாமல். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ். பை.